கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இன்றும் இருக்கிறது, எங்கோ இருக்கிறது. அப்போ அந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்களே, அதனுடைய பிரகாசத்தை கண்டோம், அது அங்கே இருந்தது இங்கே இருந்தது என்று. அதெல்லாம் போய் கொல்கொதாவுக்கு கீழே அது இருந்தது, இயேசுவின் ரத்தம் அதற்கு மேலே சொட்டு சொட்டாக விழுந்தது என்று சொல்லுவதெல்லாம் பொய். எங்கோ அந்த பெட்டி இருக்கிறது. சேபாவின் ராஜஸ்திரி சாலமோனை பார்க்க வருகிறாள் பெரிய பரிவாரத்தோடு. அந்த காலத்தில், அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 1000 1100 அந்த காலத்தில், இப்போ எத்தியோப்பியா யமன் என்று சொல்லுகிறோமே அந்த நாடுகள், அந்த அனைத்து நாடுகளையும் ஒன்றிணைத்து ஆட்சி செய்த ஒரு பெரிய மன்னன் இருந்தார். அந்த மன்னனுக்கு ஒரு மகள் இருந்தார். அந்த மகளினுடைய பெயர் மக்கேதா. அடுத்து ஒரு பரிவாரத்தோடு அவள் வருகிறாள். யார் வாரா? மக்கேதா. இப்ப நீங்க கேட்கலாம், ஏ சுரேஷ், உனக்கு எப்படி தெரியும் மக்கேதா என்று? எத்தியோப்பிய ஏடுகளிலேயும் இந்த சரித்திரம் இருக்கிறது, இஸ்ரவேல் ஏடுகளிலும் இந்த சரித்திரம் இருக்கிறது. புரிகிறதா? ஆகவே வேதத்தில் இருக்கிறது எது நமக்கு தேவையோ அது மாத்திரம் இருக்கிறது, ஆனால் பின்னணியத்தின் விவரங்கள் அறிந்து கொள்ள சரித்திர நூல்கள் இருக்கின்றன அங்கே. அதனால் சொல்லுகிறேன், அப்போ இவள் வருகிறாள், சாலமோன் இவளை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். அது ஒன்றும் ஆச்சரியம் அல்ல, அமவா இல்லையா? ஆனால் இவள் சொல்லுகிறாள், என்னை உம்மால் அப்படி அடைய முடியாது, முறைப்படி திருமணம் செய்தால் அன்றி. ஆகவே எத்தனையாவது என்று அந்த சரித்திரங்களிலே குறிப்பிடப்படவில்லை, ஆனால் சாலமோன் இந்த மக்கேதாவை திருமணம் செய்கிறார். அந்த 700 மனைவிகளில் இந்த மக்கேதாவும் ஒருத்தி. புரிகிறதா? திருமணம் செய்து கொஞ்ச நாள் ஆகின்றது, அங்கே ஷேபாவிலே இருந்து ஒரு தகவல் வருகிறது, தகப்பன் ராஜா மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்று. அதனால் மக்கேதா திரும்ப ஷேபாவுக்கு திரும்ப வேண்டி வருகிறது. அவள் திரும்பி போக அவளுடைய தகப்பனாகிய தந்தை மரிக்க, இவள் இளவரசியாய் இருந்தவள் ஷேபாவின் மகாராணியாய் ஆகிறாள். பெரிய தேசம், அந்த தேசத்தை ஆளுகின்ற பொறுப்பு மிக பெரியது. ஆகவே மக்கேதாவால் அந்த பொறுப்பை விட்டுவிட்டு இஸ்ரவேலுக்கு தன் கணவனிடத்துக்கு வர முடியவில்லை. திடீரென சில மாதங்கள், ஓரிரு மாதங்கள் கழிந்த பிறகு கண்டுபிடிக்கிறாள், அவள் கர்ப்பவதியாகி இருக்கிறாள் என்று. ஒரு பிள்ளை பிறக்கிறான், அந்த பிள்ளையினுடைய பெயர் மெனலிக் என்று வைக்கிறாள். மெனலிக். அந்த பிள்ளையை பெற்றால் அது ஒரு வித்தியாசமான உருவ அமைப்பில் அந்த பிள்ளை இருக்கிறது. தோல் நிறைய வெள்ளை. ஏன்? சாலமோன் நிறைய வெள்ளை, அப்படிதானே? ஆனால் மெனலிக்கினுடைய தலைமயிர் சுருள், அம்மாவினுடைய தலைமயிரை போல. ஒரு கிட்டத்தட்ட 4-5 வயது வரை அந்த மெனலிக்கை வளர்த்து விட்டு மக்கேதா என்ன செய்கிறாள்? ஒரு பரிவாரத்தோடு அந்த மெனலிக்கை இஸ்ரவேலுக்கு அனுப்புகிறாள். ஏன்? உனக்கு உன்னுடைய தகப்பன் இஸ்ரவேலில் அரசனாய் இருக்கும் சாலமோன், உலகத்திலேயே சிறந்த ஞானி, சிறந்த வீரன், அருமையான ஒரு மனுஷன். என்னிடத்தில் நீ வளருவதை விட உன் தகப்பனிடத்தில் போய் நீ வளர்ந்தால் ஒரு திடகாத்திரமான ஒரு மகாராஜாவுக்குரிய சகல அம்சங்களோடும் நீ வளர்க்கப்படுவாய் என்று அனுப்பி வைத்தாள். இப்போ சாலமோன் தன்னுடைய மகனை, இந்த மகனை தன்னோடு நெருக்கமாய் வளர்க்கும் பொழுது அந்த தந்தையின் ஞானத்தில் ஒரு பகுதி அவனுக்கு வந்தது, அந்த தந்தையின் வீரம் இவனுக்கு வந்தது, அந்த தந்தையின் ஆவிக்குரிய பக்தியும் இவனுக்குள் வந்தது. தந்தையின் தெய்வமாகிய இஸ்ரவேலின் தெய்வத்தை இவன் தன் தேவனாக ஏற்றுக்கொள்ளுகிறான். இவன் ஒரு யூதன் இப்போ. ஆகவே இவன் பலி செலுத்துவதை பார்க்கிறான்,
ஆலய வேலைகளை பார்க்கிறான். இவன் ஒரு நல்ல பக்தி உள்ளவனாக மாறுகிறான். ஒரு 11-12 வருடங்கள் தான் அவன் சாலமோன் இடத்திலே வளர்ந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் அதற்கிடையில் அவன் இஸ்ரவேலின் தேவன் மேல் மிகுந்த பாசமும் வைராக்கியமும் வைத்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தன் தந்தையை பார்த்து அவனுக்கு கவலை வருகிறது. என்ன அந்த கவலை? என் அப்பா என் சிறிய தாய்மார்களுக்கும் பெரிய தாய்மார்களும், அதாவது சின்னம்மாருக்கும் பெரியம்மாருக்கும் கோயில்கள் கட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதை பார்த்த மெனலுக்கு உள்ளம் உடைகிறது. ஐயகோ, எவ்வளவு பெரிய ஒரு பக்திமான் என்னுடைய தந்தை! இவர் அல்லவா இந்த பிரமிக்கத்தக்க ஆலயத்தை கட்டினவர்! இவர் அல்லவா உலகத்தில் சிறந்த ஞானி! என்ன நடந்தது இவருக்கு? என்ன செய்கிறார்கள் என் சிற்றன்னைகளும் பெரியன்னைகளும்? இவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே குழப்புகிறார்களே. இப்படியே போனால் இஸ்ரவேலின் தேவன் மறக்கடிக்கப்பட்டு விடுவாரே என்ற ஒரு வேதனை இவனுக்குள்ளே வந்தது. கடைசியில் கேள்விப்படுகிறான், மகேதா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். உடனே மெனலிக்கை அழைக்கிறாள் அங்கு வந்து தன்னை பார்க்க. தன் தாயின் உடல் நலம் மோசமாகிவிட்டதை அறிந்த மெனலிக் இப்பொழுது திரும்ப அங்கு எத்தியோப்பியாவுக்கு போக, ஷேபாவுக்கு போக தீர்மானிக்க வேண்டி வருகிறது. அப்போ சாலமோன் இடத்துல தன் தந்தையின் இடத்திலே போய் மெனலிக் சொல்லுகிறான், அப்பா, என்னுடைய நாட்டிலே யாருக்கும் உங்கள் அல்லது எம் தேவனை பற்றி தெரியாது. எனவே என் தேவனை அங்கே போய் ஆராதிக்க என்னோடு நீங்கள் ஒரு பிரதான ஆசாரியனையும் ஏனைய ஆசாரியர்களையும் அனுப்ப வேண்டும். அத்தோடு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை போன்ற ஒரு பெட்டியையும் நீங்கள் எனக்கு செய்து தர வேண்டும். அதை செய்து தந்து என்னை வழி அனுப்பி விடுங்கள் தந்தையே, நான் தாயினிடத்துக்கு போக வேண்டும் என்று. சாலமோனுக்கு இல்லாத செல்வமா? அந்த உடன்படிக்கை பெட்டி போன்ற ஒரு நகலை சாலமோன் செய்து மெனலுக்கிடம் கொடுக்கிறார். புறப்படுகின்ற நாளுக்கு முதல் நாள் இரவு பிரதான ஆசாரியர்களின் உதவியோடு, தேவன் அதை அனுமதித்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உள்ளே போனவர்கள் செத்து போயிருப்பார்கள், மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள் நுழைந்தவர்கள் செத்து போயிருப்பார்கள். உள்ளே போய் கர்த்தருடைய உடன்படிக்கையை கொண்டு வந்து வண்டிலில் வைத்து இந்த நகலை கொண்டு போய் அதிலே வைத்து விட்டார்கள். உண்மையான மோசே செய்த அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மெனலிக்கோடு எத்தியோப்பியாவுக்கு சென்று விட்டது. இப்போ அங்கே கொண்டு போகப்பட்ட அந்த பெட்டிக்கு ஒப்பாக அங்கு 8 நகல்கள் செய்யப்பட்டன. ஒருவேளை இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு ஆபத்து வரலாம் என்று பயந்து மெனலிக் 8 பிரதிகளை அல்லது நகல்களை உருவாக்கி வெவ்வேறு இடங்களிலே வைத்து விட்டான். இன்றைக்கும் எத்தியோப்பியாவுக்கு நீங்கள் போனால் 9 இடங்களில் அவர்கள் 9 பெட்டிகள் இருக்கிறதை சொல்லுவார்கள். அதில் எது உண்மையானது என்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள்.